என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. பல்லாண்டுகளாக நடைபெறுகிறது. இதில் உள்ள ஆசனங்களை உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்குவதோடு நண்பர்கள், வீட்டிலே உள்ளவர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவர்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தபால் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் அறியும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேல்நாட்டிலெல்லாம் இதை அவருடைய தலையாய கலையாக எடுத்துக்கொண்டு ஆண் பெண் சிறுவர்கள் எல்லோரும் பழகி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகள், பள்ளிகளில் எல்லாம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அஞ்சு நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஜேஎஸ்கே நாயுடு அவர்கள், 40 வயது, எம்பிஏ படித்தவர்கள், செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்து கொண்டிருக்கிறார்கள், அண்ணா நகரில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எனது பயிற்சி சாலையில் காலையிலும் மாலையிலும் பழகி வெகு நாட்கள் பழகி பல அற்புதமான ஆசனங்களை செய்வார்கள். மக்களுக்கு பெரிதும் நலன் தரக்கூடிய இந்த உசட்டாசனம் என்பதை அவர்கள் இப்பொழுது செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். மூச்சு திணறல், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், இன்னபிற நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு வலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய இந்த அற்புதமான உசட்டாசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். என் அருமை சீடர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது அப்படியே எழுந்திருங்கள். காலை சற்று அகலமாக வைத்து கொண்டு உடம்பை முன்னால் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி கையை அப்படியே வைங்க, காலில் வைங்க, மூச்சை இழுங்கள். இப்பொழுது உடல் எந்த அளவுக்கு வளையப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆள் கொஞ்சம் கனமாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதில் நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. நுரையீரல் விரிவடைகிறது, அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கிறது. குறிப்பாக ஆஸ்மாக்காரர்கள் இதை மாலையில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரவிலே தான் ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், ஈசினோஃபோலியா இவைகளெல்லாம் நம்மை தொல்லைப்படுத்தும். மெதுவாக உட்காருங்கள். அப்படியே இதற்கு மாற்றாசனம், கையை உயர்த்தி முன்னால் குனிங்கள், கையை உயர்த்துங்கள், பின்னால் வளைந்தால் முன்னால் வளைய வேண்டும். பாருங்கள், மகாமுத்ரா. பின்வளைவு ஆசனம் செய்தால் முன்னுழைவு ஆசனம் அதற்கு செய்ய வேண்டும். மீண்டும் எழுந்திருங்கள். அப்படியே திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். என்னை பார்க்க திரும்புங்கள். பின்பக்கமாக செய்கிறார்கள், இப்படி திரும்பிடுங்க. பின்பக்கமாக செய்கிறார்கள், எப்படி கையை வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து செய்ய வேண்டும். எந்த வயதிலும் செய்யலாம். சிறு வயதுக்கார பிள்ளைகளுக்கு கூட நாம் செய்யலாம். ஏனென்றால் இப்பொழுது சின்ன பிள்ளைகளுக்கே இந்த சளித்தொல்லை, ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் வந்து விடுகிறது. இரவிலே தூங்க முடியாது, ஈழை இழைப்பு என்று சொல்வார்கள். பின்னால் ஆஸ்மா, ஆஸ்மா பிராங்கிட்டிஸாக மாறி அது டிபியாக மாறிவிடக்கூடும். இந்த ஆசனத்தை 20 வருஷம், 15 வருஷம் ஆஸ்மாவால் டிபியால் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக முழுமையாக ஒரே மாதத்தில் சரிசாயை ஆகிவிடும். அப்படியே எழுந்திருங்கள். அப்படியே உட்கார்ந்து முன்னால் குனியுங்கள். இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் புதுவிதமான நோய்களெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியாமல்
பல்வேறு ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று சோதனை செய்து பார்த்து என்ன நோய் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் நோய் தான் போக மாட்டேன் என்கிறது. லட்சலட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தேவையற்றது. ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உடமிருந்து விடைபெறுவதே ஆசனம். ஆண்டியப்பன், வணக்கம்.